மூன்றையும் ஒரே நேரத்தில் நம்மால் கண்டுகளிக்கக்கூடிய வகையில் அவருடைய பேச்சு கிராமிய பாட்டு அதை பார்க்கின்ற பொழுது நளினமாக அவர் நடித்து காட்டிய விதம் முகபாவனைகள் அனைத்துமே ஒட்டுமொத்தமாக அவர் ஒரு கலை பொக்கிசமாக நமது கண்களுக்கு தெரிந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கலைமாவடிகள் கிராமிய பாடல்களுக்கு உயிர் கொடுப்பதோடு கிராமிய பாடல்கள் எப்படியெல்லாம் சினிமா பாடலுக்கு வருகிறது என்கின்ற விவரங்கள் புரிந்தவர்கள் நமது தமிழகத்திலே இவரை விட அறிவு சார்ந்தவர்கள் இருப்பார்களா என்பது நமக்கு தெரியாது. நாம் இப்போதுதான் இவரை நாம் பார்க்கிறோம், இப்படிப்பட்ட நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம். புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் இன்றைய தினம் இங்கே நிகழ்த்திய உரையை ஒரு மிகப்பெரிய மன்றத்திலே நிகழ்த்தி இருப்பாரையானால் அவருக்கு அளவிட முடியாத பாராட்டுகள் குவிந்திருக்கும். அவருடைய புகைப்படங்கள், அவருடைய திறமையான பேச்சும் பேச்சோடு கலந்த பாட்டும் பாட்டோடு கலந்த அபிநயம் பிடித்து அவர் காட்டும் அந்த நடிப்பும் நிச்சயமாக அனைவருடைய உள்ளத்தையும் கவரதோடு மட்டுமல்லாமல் மிகப்பெரிய விளம்பரமே அவருக்கு கிடைத்திருக்கும். ஆனால் நம்மை போன்ற அமைப்பு அழைத்தவுடன் வந்திருக்கிறார் என்றால் அவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கலைவாணர் பாதையிலே நடக்கக்கூடியவர் அவர். கலை இலக்கியம் அனைத்தும் உழைக்கின்ற மக்களுக்கு சொந்தமாக இருக்க வேண்டும். அவையெல்லாம் கற்பனை, அனைத்தும் விற்பனையாகக்கூடியதாக இருக்கக்கூடாது. கலை வியாபாரத்திற்காக மட்டுமல்ல, கலை தன் நிலையை உயர்த்திக் கொள்வதற்காக மட்டுமல்ல, மக்களை மகிழ்விப்பதற்காக, மக்களை வாழ்விப்பதற்காக என்பதற்கு உதாரணமாக திகழ்கின்றார் நமது புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள். அவரை போன்றவர்களை தனிப்பட்ட முறையிலே பாராட்ட வேண்டியது நமது மனித அறிவாலயத்தினுடைய கடமையாகும். நிச்சயமாக இந்த அறிவாலயம் வளர்ச்சி பெறுகின்ற பொழுது அவரை போன்றவர்களை தனிப்பட்ட முறையிலே நமது அமைப்பு ரீதியாக பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் என்று கூறிக்கொள்வதோடு நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஆனந்தரா அவர்கள் இப்போது இந்த இடைவெளியில் ஒரு பாடலை பாடி அடுத்த வாய்ப்புக்கு இடம் கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நண்பர்களே, ஒரு மணி நேர நிகழ்ச்சி நடந்திருந்தாலும் கூட அறிஞர்களும் கலைஞர்களும் அதிகமாக சேர்ந்த இந்த நேரத்திலே எனக்கும் ஒரு பாட்டு கிடைத்தால் நன்றாக இருக்கும் ஏங்கினேன். அதுவும் காலையிலே வண்ண பூங்கா வாசன், மாலையிலே புஷ்பவனம், இரண்டு மனம் வீசும் நேரத்திலே என் பாடலை ஒன்று பாடினால்தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். ஏனென்றால் அவர் சொன்னார், கிராமிய கலையும் கர்நாடகம் இணைத்து பாடினார். கர்நாடகத்தை பாடும்போது அவருக்கு சற்று அதிகமாக கைத்தட்டதும் கிராமியத்தை பாடும்போது சற்று குறையாக கிடைத்தது என்று நான் தோன்றியது. இந்த கிராமிய இசையும் கர்நாடக இசையும் மோதி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த சினிமாகாரம் பூந்துட்டான் உள்ள. இந்த சினிமாகாரம் பூந்து ரெண்டும் ஏமிக்கிட்டான். இவன் சினிமா பாட்டு பாடுறதுக்கு கிராமிய இசையானா அதுவும் கிடையாது, கர்நாடக இசையும் அதுவும் கிடையாது. திடீர்னு பார்த்தா முக்காபுலா முக்காபுலான்னு பாடுவான், அப்புறம் என்ன விட திடீர்னு பாடுவான், அதுவும் நல்லா இருக்கு. அப்புறம் பார்த்தா முக்காபுலான்ற முக்காபுலான்ற எக்காவுலா சொக்காவுலான்ற என்ன அர்த்தம் தெரியாது. அது ஒரு இசை தான் என்றாலும் கூட நமக்கு வந்து ஒரு பொழுதுபோக்காக இருக்கிறது. அதனால இதை நான் ஒன்றுபட வேண்டும். இந்த கிராமிய இசையும் கர்நாடக இசையும் ஒன்றுபட வேண்டும். அது ஒரு தொழிலாளர் ஒன்றுபட வேண்டும். இல்லை என்றால் முதலாளிகள் வாழ்ந்து வாழப்போகிறார் இந்நாட்டிலே. அதனால நகராத சொத்து தொழிலாளர்கள், நகராத சொத்து முதலாளி வச்சிருக்கார், தொழிலாளர் நகரும் சொத்து இருக்காத இதை சொன்னேன். அதை ஒன்றுபடுவதைப்போ நான் சொல்வதற்கு தப்போ, நீ சிந்திப்பது எப்போ, நான் வெற்றி பெறுவது அப்போ என்ற இந்த பாடலை தீராஜேந்திர அவர்களும் நம்ம பட்டிமன்ற தலைவர் பலரும் அவை நடராஜன் அவர்களும் பல பேர் பாராட்டிய பெற்றதை நம்ம புஷ்பன் அவர்களும் அவரை கேட்டு அவர் இதயத்திலே புதிதாக குடிப்புகள் ஆசைப்படுகிறேன். அதற்காக இந்த ஒரு பாடலை பாடுறேன். நாம் ஒன்றுபடுவதெப்போ, நான் சொல்வது இங்கு தப்போ, நீ சிந்திப்பது எப்போ, நான் வெற்றி பெறுவதப்போ. சினிமாக்கார செயல நான் வந்துட்டேன் உள்ள. நாம் ஒன்றுபடுவதெப்போ, நான் சொல்வது இங்கு தப்போ, நீ சிந்திப்பது எப்போ, நான் வெற்றி பெறுவதப்போ. இம்பால காரு பாரு அதுக்குள்ள பெரிய பீரு, இம்பால காரு பாரு அதுக்குள்ள பெரிய பீரு, இது கருப்பு பணம் பாரு, இது கருப்பு பணம் பாரு, உன் வீட்டில் இல்லை சோறு. நான் ஒன்றுடவோடு எப்போ, நான் சொல்வது இங்கு தப்போ, நீ சிந்திப்பது எப்போ, நான் வெற்றி பெறுவதப்போ. உன் உழைப்பில் வந்தது மாடி, நான் வேலை செஞ்சு ஓட்டுற 9 மாடி மொத்தம் 14 மாடி, உன் உழைப்பில் வந்தது மாடி அதன் மதிப்போ பல கோடி, உன் உழைப்பில் வந்தது மாடி அதன் மதிப்போ பல கோடி, நீ தினமும்
நீ தினமும் உழைத்து வாடி இங்கு தரந்த தேவுன்னாடி நீ தினமும் உழைத்து வாடி இங்கு தரந்த தேவுன்னாடி நாம் ஒன்றுபடுவதெப்போ நான் சொல்வது இங்கு தப்போ நீ சிந்திப்பது எப்போ நாம் வெற்றி பெறுவதப்போ என் கண் முன்னால பல பேருக்கு நண்பகுடைய கட்சிக்கு நண்பகுடைய மடத்துக்கு நண்பகுடைய பக்தருக்கு நண்பகுடைய கோயிலுக்கு நண்பகுடைய எனக்கு மாத்தி எந்த கூட இந்த அடிச்சு இருக்கு மலைக்கு கூட கூட கிடையாது எனக்கு இவன் ஊருக்கெல்லாம் கர்ணன் இங்கு உழைப்பவனுக்கு கஞ்சன் இவன் ஊருக்கெல்லாம் கர்ணன் இங்கு உழைப்பவனுக்கு கஞ்சன் கரும் கல்லாரான நெஞ்சன் கரும் கல்லாரான நெஞ்சன் இவன் யாருக்குமே அஞ்சன் நாம் ஒன்றுபடுவதெப்போ நான் சொல்வது இங்கு தப்போ நீ சிந்திப்பது எப்போ நாம் வெற்றி பெறுவது அப்போ அவர் சொன்ன எவன்டா இந்த பாட்டெல்லாம் எழுதுறேன் கஞ்சன் கர்ணன் சொல்லி எழுதுறான் எவன்டான் கேட்டு ஒரு ஓட்டல் ஒருத்தன் அடிச்சு போட்டான் உடனே நான் சொல்லி இனிமேல் தயங்கக்கூடாது இது ஆனந்த ராவ் பாடல் இது புத்தம் புதிய மாடல் இது ஆனந்த ராவ் பாடல் இது புத்தம் புதிய மாடல் இது உழைக்கும் வர்க்க கூட இது உழைக்கும் வர்க்க கூட இது வெற்றி ஒன்று நாடு இது உழைக்கும் வர்க்க கூட இது வெற்றி ஒன்று நாடு நாம் ஒன்று வருவதெப்போ நான் சொல்வது இங்கு தப்போ நீ சிந்திப்பது எப்போ நான் வெற்றி பெறுவதப்போ அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே அடுத்ததாக இங்கே சொற்படி பார்க்கப் போகின்றவர் நிலவை குதிக்க வைக்கக்கூடியவர் சூரியனை குளிர வைக்கக்கூடியவர் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி வர்க்கத்திற்கு புதிய விழிப்புணர்ச்சியை ஓட்டி இன்றைக்கும் கூட ஏகாதிபத்திய எதிர்ப்பாளர்கள் இவருடைய பெயரை கேட்டால் முழுக்க முழுக்க வியர்வை சிந்துகின்ற கூட்டத்தை பற்றியே பேசிக் கொண்டிருப்பவர் எழுதிக் கொண்டிருப்பவர் என்று எண்ணக்கூடிய வகையில் திகழ்ந்து கொண்டிருப்பவர் தெய்வீக கவிஞர் என்று சிலருக்கு பட்டம் கிடைக்கும் தேசிய கவிஞர் என்று சிலருக்கு பட்டம் கிடைக்கும் தத்துவ கவிஞர் என்று பலருக்கு பட்டம் கிடைக்கும் ஆனால் மக்கள் கவிஞர் என்கின்ற பட்டத்தை சுமந்திருக்கக்கூடியவர் நமது இன்குலாப் அவர்கள் அவர் பட்டிமன்றங்கள் கருத்தரங்குகள் கவியரங்குகள் அனைத்து துறைகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு உழைக்கின்ற வர்க்கத்தினுடைய உணர்வுகள் என்ன உழைக்கின்ற வர்க்கம் எந்த பாதையை தனக்கு சொந்தமான பாதையாக தெரிந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் மக்களுக்கு விழிப்புணர்ச்சி வர வேண்டுமானால் இயக்கங்களை கட்டக்கூடியவர்கள் எந்த வகையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற பல அரிய கருத்துக்களை தொழிலாளர்கள் இதயத்திலே பதிய வைத்திருப்பவர்தான் இப்போது நமக்கு முன்னாலே பேச இருக்கின்ற தோழர் இன்குலாப் அவர்கள் அவர்களை பேச வருமாறு படிவம் போடு அழைக்கின்றேன் எங்களுடைய நாடகத்தினுடைய முதல் பாடலை எழுதிய எங்கள் மக்கள் கவிஞர் அவர்கள் அவர்களிடம் உங்களிடத்திலே நாங்கள் துண்டேந்தி வசூலித்தோமே அந்த நிதியை இலங்கையிலே எம்மினம் வாடிக்கொண்டிருக்கிறது அந்த நிதிக்காக மனித அறிவாலயத்தினுடைய சார்பிலே அவரிடத்திலே நாங்கள் தருவதிலே முதல் கட்ட நிதியாக தருவதிலே நாங்கள் பெருமைப்படுகிறோம் அந்த நிதி 210 ரூபாய் என்பது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது அந்த நிதியை நாங்கள் அவரிடத்திலே தருகிறோம் அன்பார்ந்த தலைவர் கலைமாமணி கவிஞர் ஐயா முத்துக்குத்தன் அவர்களே ஒரு ஏறத்தாழ ஒரு மணி நேரத்தை நேரத்தின் ஒவ்வொரு நொடியையும் இசை நொடியாக மாற்றி
நம்மை எல்லாம் திறங்க வைத்து ரொம்ப மகிழ்ச்சியாக அமர்ந்திருக்கக்கூடிய திரு புஷ்பவனம் சாமி அவர்களே, காலையிலிருந்து இந்த 8 மணியை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இதுவரையிலும் இந்த நிகழ்ச்சிகளை பொறுமையோடும் உற்சாகத்தோடும் கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பார்ந்த தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் காலையிலேயே இங்கு வந்திருக்க வேண்டும். என்னுடைய வேறு சில பணிகள் காரணமாக காலையிலும் வர முடியவில்லை. மாலையில் இந்த கருத்தரங்கு தொடங்குகிற சமயத்தில் கூட நான் வந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த கருத்தரங்கில் என்னிடம் நீங்கள் எந்த நிதியை ஒப்படைத்தீர்களோ அந்த நிதி திரட்டுகின்ற நோக்கிலேயே நான் மாலை 5:30 வரையிலும் வேறொரு இடத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலை காரணமாக அப்பொழுது வரை இயலாமல் போய்விட்டது. உங்களுக்கு முதலில் இப்படி ஒரு நிதியை திரட்டி தந்தமைக்காக போராடுகின்ற ஈழ தமிழர்கள் சார்பில் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு தொடக்கமாக அமைதல் வேண்டும். நிதி என்பதல்ல, இன்றைக்கு தேவைப்படுவது நீதி. தமிழ் மக்களுக்கு உரிய நீதி தரப்படாமல் இருக்கின்றது. உங்களுடைய உணர்வுகள் அந்த நீதியை சேகரிக்க முடியாது. நீதிக்காக போராட வேண்டும். நீங்கள் நீதிக்காக போராடுவதற்கு நிமிர்வீர்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அன்பார்ந்த நண்பர்களே, இங்கு மனித அறிவாலயத்தில் சார்பில் நடைபெறும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்திருக்கிறீர்கள், உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளை ஒரு சரியான சூழலில் நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் என்றுதான் நான் குறிப்பிட வேண்டும். இன்றைக்கு கலை என்பது வெறும் வணிக பொருளாக மட்டுமே மாறிவிட்ட ஒரு சூழ்நிலையில் கலை என்பதை சமூக விழிப்புக்கான ஒரு கைவாளாக மாற்றிய ஒரு மாபெரும் கலைஞர் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள். அவருக்கு முன்னும் அவர் போன்ற ஒருவர் இல்லை, அவருக்கு பின்னும் யார் யாரோ வருகிறார்கள், அவர் மாதிரி ஒருவர் இல்லை. இதுதான் இன்று கலைவாணருக்கான தேவை இருக்கிறதா இல்லையா? நிச்சயமாக இருக்கின்றது. ஆனால் அந்த இடம் நிரப்பப்படாமலேயே இருக்கின்றது. எத்தனையோ நகைச்சுவை நடிகர்கள் உடலை கோணலாக்குகிறார்கள், முகத்தை விகாரப்படுத்துகிறார்கள், மொழியை கொலை செய்கிறார்கள். அனைத்துக்கு மேலாக உணர்வுகளை ஆபாசப்படுத்துகிறார்கள். இவையெல்லாம் நகைச்சுவை இல்லை, நிறங்கருப்பா இருந்தா கேலி செய்கிறான் என்றளவும் நகைச்சுவை. எப்படி நம்ம அது ரசனைக்கு என்ன நேர்ந்தது எனக்கு? கவுண்டமணி வருகிறார், கூட செந்தில் வருகிறார், ரெண்டு பேரும் பேசுறத பாத்தீங்கன்னா அவர் நிறத்தை இவர், இவர் நிறத்தை ஆவாரம். என்ன தமிழனுக்கு தன்னுடைய நிறம் பற்றிய ஒரு மதிப்புணர்வு வேண்டாமா? உன்னுடைய தொடக்க கால கடவுள் கருத்துக்கள், நீ வந்து ஆரிய கடவுளை வழிபட்டவன் இல்லை, உன்னுடைய தாய் தெய்வம் கொற்றவன், அவ கருப்பு தான், காளின்னு பேசுன காளினால கருப்பி தான். நம்முடைய நிறத்தை நாம் பழிக்க முடியாது, கலை அதை செய்யக்கூடாது. ஆங்கிலேய கருப்ப துக்கத்தின் நிறம் என்று சொன்னான், அவன் தான் சொன்னான், நாம் அதை நம்பினோம். ஆனா நம்ம கருப்ப துக்கத்தின் நிறமா கருதல. நாட்டுப்புற பாடல்கள் பற்றியும் நாட்டுப்புற பண்பாடு பற்றியும் மிகச்சிறப்பான ஆய்வுகளை செய்திருக்கக்கூடிய பெரியவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு பெண் கைம்பெண்ணாவது துன்பத்தினுடைய அடையாளம் தான் இல்லையா? ஆங்கிலேய குடும்பங்கள்ல இப்படி கைம்பெண்ணானால்
அவள் கருப்பை அணிந்து கொள்கிறாள், கருப்பு ஆடை கொள்கிறாள். நம்ம தமிழ் சமூகத்துல எந்த ஆடை அணிகிறார்கள்? இந்த கிராமப்புறத்துல கருப்பாடையா வெள்ளை ஆடை அணிந்து கொள்கிறார்கள். அவன் வெள்ளை நிறம், அவனுக்கு துன்பத்தின் நிறம் கருப்பு, நாம் கருப்பு நிறம், நமக்கு துன்பத்தின் நிறம் வெள்ளை. ஆனா நான் வந்து இந்த கருப்பு அது துக்கம் அப்படின்னு நினைத்து கொண்டு நம்ம நிறத்தை நாம் கேவலப்படுத்தினோம். நம்ம வந்து நாகரிகமடையாத சமூகங்கள் என்று பல சமூகங்களை பற்றி பேசுகின்றோம். ஆப்பிரிக்க சமூகத்துக்கு, நீக்ரோ சமூகத்துக்கு நாகரிக, நம்ம என்னமோ நாகரிகத்துல ரொம்ப முதிர்ந்து போனது மாதிரி, நம்முடைய பண்பாட்டு தளத்தில் நான் ரொம்ப விடுதலை பெற்று இருக்கிற மாதிரியும், நமக்காக இந்த உலக நாடுகள் எல்லாம் ரொம்ப மரியாதை செய்யற மாதிரியும் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனா நமக்கு நம்ம அடிப்படையிலேயே இப்படிப்பட்ட கோளாறுகள். ஆனா ஆப்பிரிக்க கருப்பன் தன்னுடைய கருப்பு நிறத்தை கேவலமாக மதிப்பது கிடையாது. சொல்றான், இதை ஒரு போர்க்கொடியாக உயர்த்திப்பீங்க. எதை? கருப்பு நிறத்தை, உன்னுடைய தோளை ஒரு போர்க்கொடியாக நீ உயர்த்தி பிடி. இது போராட்டத்தின் அடையாளமாகட்டு. அவன் சொல்றான், ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் கருப்பர்கள், அவங்க வந்து நம்ம பிளக்கேனோங்கிற ஒரு அறிஞர் மார்சி ஆதி ருஷியாவில் இருந்தவர், அவர் வந்து ஒரு கட்டுரை எடுத்து காட்டுகிறார். ஐரோப்பியனுக்கு துன்பத்தின் நிறம் வெள்ளை என்று சொன்னார், ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பழங்குடி மகனுக்கு துன்பத்தின் நிறம் கருப்பு தான். நமக்கு துன்பத்தின் நிறம் கருப்பா தான் இருந்துச்சு, நாம் நிறத்தை மாற்றிக்கொண்டோம். இப்ப நிறத்துக்கு என்ன அர்த்தம் வச்சிருக்கிறோம்? ஒண்ணு கிடையாது. கருப்புங்கிறது ஒரு காலத்துல ஐயாவுடைய சின்னமா இருந்துச்சு, அது விடுதலைக்கான அடையாளமாக இருந்தது. சிவப்புங்கிறது புரட்சியின் அடையாளமா இருந்துச்சு. இப்ப கருப்பை போட்டுட்டு அவன் ஐயப்பன் சாமிங்கிறான், சிவப்பு போட்டுட்டு இவன் ஆதிபராசக்திங்கிறான். இப்படி நிறங்கள் எல்லாம் இசை மாறி தொலைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வந்து என்ன செய்வதுன்னு புரியல. இந்த சூழல்ல கலைவாணர் அவர்களை நான் நினைவு கூப்பிட்டேன். இவர் உறுப்புக்கு குறைபாட்டை காட்டி நகைச்சுவையை வளர்த்தவர் கிடையாது, நிற குறைபாட்டை காட்டி நகைச்சுவையை வளர்த்தவர் கிடையாது. நம்மிடம் இருக்கக்கூடிய ஆதிக்க பண்பாட்டு கூறுகளை சுட்டி காட்டி குத்தி காட்டி வேற தூக்கி வீசுதான் அப்படின்னு நமக்கு சொன்ன ஒரு மாபம் கிடைக்கிற யாருக்கு கேட்டா எனக்குதான், வேற யாரும் கிடையாது. ஒரு படம், எனக்கு எந்த படம் நினைவில்லை, சாதி பாக்குற முதலாளி கூறு பண முதலாளி படமாட்டான், அவன் தொட்டால தீட்டுங்கிற அவன் வந்து பணத்தை கொண்டு வந்து வைக்கிறான். பணத்தை, பணம் என்றால் அங்க தீட்டு வருமா பாப்பான கேளுங்க. அவன் அது தீட்டு இது தீட்டுமா, நல்லதுமே படத்துல அவனை கேட்டா எல்லாம் தீட்டுமா. ஆனா தங்கம் அது யார் தொட்டாலும் தீட்டு கிடையாது, காசு அது யார் தொட்டாலும் தீட்டு கிடையாது, பட்டாட அது எவன் தொட்டாலும் தீட்டு கிடையாது. சரியா, அது அவனுக்கு அனுபவிக்க வேண்டியது அதெல்லாம் தீட்டு இல்லைன்ட்டான், மீதி அனைத்தையும் தீட்டுங்கிறான். இங்க நல்லதுமே படத்துலதான் வரும்பொழுது பணத்து மேல பாயிறான், இவர் என்ன செய்யறாரு, பணத்து மேல தண்ணி தீக்கும், அட பாவி இந்த வேலையில ஏயா அந்த தீட்டிலே அவன் கைப்பட்டது கேட்கிறான். இது என்எஸ்கேயினுடைய நகைச்சுவை. சோன குப்புசாமி அவர் சுட்டி சொல்லி காண்பித்தார் நல்ல. இந்த நாட்டுப்புற பாடல் நெட்டுல அவர் ஏராளமான செய்திகளை சொன்னாரு. நானும் வந்து இன்றைய நகைச்சுவை பாடல்கள்லாம் கேட்கிறேன், என் காதில் தேன் வந்து பாயவில்லை, தேன் வந்து கொட்டுகிறாங்க. என்ன நேர்ந்தது? ஊர்வசி ஊர்வசி தேக்கி பாலிசி. தமிழில் வார்த்தை 300,000, ஒரு சொல் வரலையத்துல ஒரு சொல் தேக்கி இசி ஊர்வசி. என்னையா தமிழ், தமிழுக்கு என்ன நேர்ந்தது? நம்முடைய அருமை சகோதரி அருள்மொழி அவர்கள் அன்று சான்றது பேரவையில் இந்த டச்சு 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 ராத்திரி ஆனா நீ தான் இன்ப லட்சு பெண்ணை கேவலப்படுத்துற பாட்டு. இதை சொல்லி பாடினா நம்ம வைரம் தூக்கி எங்கேயோ பாய்கிறது எதிலேயோ வந்து நிற்கிறது. அவர் இன்னொரு கூட்டத்தில் நின்று குதி குதி என்று குதித்தாராம். பிரயோஜனம் என்ன? கொஞ்சம் தமிழனா இருக்கலாம், மனுஷனா இருக்கிறது ரொம்ப முக்கியமானது.
அது அவருக்கு மறந்து போய் விடுகின்றது. ஆனா என்எஸ்கே அவர்கள் அவர் பாட்டில் வருகிறார். நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். நாட்டுக்கு சேவை செய்ய நாட்டுக்கு அவர் சொல்றார். நான் யாருன்னு கேட்டா பாரதி சொல்வார். உமக்கு வேலை என்ன அப்படின்னு கேட்டா பாரதி சொல்வார், நமக்கு தொழில் கவிதை. எனக்கு எது தொழில் கேட்டா கவிதை. கவிதையை வச்சு என்ன செய்ய போற, காசு சம்பாதிக்கல, நாட்டிற்கு உழை. நமக்கு தொழில் கவிதை. கவிதையை வச்சு என்ன செய்வது, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோறாது இருக்கு, இதுதான் எனக்கு கவிதை அப்படின்னா. அதனாலதான் எழுதுகோள் தெய்வம். எழுதுது எனக்கு எந்த தெய்வத்து மேலே நம்பிக்கை கிடையாது. ஆனா அவர் அப்படி நம்பினார். எழுதுகோள் தெய்வம், நீங்க அறிவாலயம்னு பேர் வச்சிருக்கிறது கூட எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கிறது. ஆலயங்கள்ல தான் எல்லா கோளாறுகளும் ஆரம்பிக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா. நீங்க அறிவுங்கிறது வந்து அறிவுக்கும் ஆலயத்துக்கும் எப்பவும் தொடர்பு இருந்திருக்குமாங்கிறது எனக்கு ஐயப்பாடு தான். பாருங்க பிள்ளையார் பால் குடிக்கிறார் ஆலயங்கள் எவ்வளவு பகுத்தறிவு. யாரும் செய்யறது பிள்ளையார் வந்து ஒரு அவர் வந்து அப்பையார் தான் முதல்ல பிள்ளையாருக்கு பால் கொடுத்தார். பருப்பு அவங்க ஆரம்பிச்சு வச்சது, அதுக்கப்புறம் மறந்துட்டாங்க. ஒரு 500 ஆண்டு காலமா மறந்துட்டாங்க. அப்புறம் மீண்டும் பால் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு ஆசை பால் குடிக்கிற பிள்ளையார் அவருக்கு பிடிச்ச அந்த கொழுக்கட்டையை சாப்பிட்டு கூடாது. மலேசியாவில் இருக்கும் போது என்னிடம் கேட்டாங்க, இன்னமா உங்க நாட்டுல பிள்ளையார் பால் குடிக்கிறாங்க பரவாயில்ல, அது ஒன்றும் ஆபத்து இல்லாத பால் குடிக்கிறாங்க. ஆனா எங்க திருவள்ளிக்கேணி பகுதியில பிள்ளையார் ரத்தம் குடிப்பாரோன்னு எனக்கு பயமாக இருக்கின்றது. ரத்தம் குடிப்பாரோ என்று பயமாக இருக்கிறது. அப்படி பிள்ளையார் ஆகி என்ன சாதுவா இருந்த ஒரு கடவுள் அவர். பிள்ளையார் ரொம்ப சாதுவா இருந்த கடவுள் தானே. கம்மாக்கிற எல்லாம் அந்த அரசமரத்தடியில உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அவர் எதுக்கோ உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு அதுக்கு 1000 கதைகள் சொன்னாலும் நம்ம ஊர் பெண்கள் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டேன். அதுக்கு அவர் இருந்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கும்பிடு வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்துருவாங்க. ஆபத்து இல்லாத ஒரு கடவுள் யாருன்னு கேட்டா பிள்ளையாரா தான் இருந்தாரு. அவர் வந்து வரசக்தி விநாயகர் சரி போறாரு. அறிவு தரக்கூடிய ஒரு சித்தி விநாயகர் நிறைய எல்லாம் சொன்னா சரிதான். இப்ப அவர் வீரசக்தி விநாயகராக ஒரு 1.5 அடி உயரத்தில் இருந்த பிள்ளையார் 50 அடி உயரத்தை நோக்கி விசுவரூபம் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். அவர் கையில தந்தம் எழுதுறதுக்கு எழுதுனாரா இல்லையா கதை, தந்தம் இருந்துச்சு. இப்ப கையில தந்தம் இருக்குது. அவர் விடுப்புல இல்லாத விவகாரங்கள்லாம் கட்டி வைத்திருக்கிறார். பிள்ளையார் இடுப்புல என்ன வந்திருக்கிறது, கத்தி வைத்திருக்கிறது. போக்குற போக்க பார்த்தா AK-47 துப்பாக்கி வச்சுக்குவார் போல இருக்கு பிள்ளையார். ஆலயங்கள்ல நடக்கக்கூடிய கோளாறுகள் NSK-க்கு இந்த மூடத்தனங்கள் எல்லாம் கிடையாது. இது நீங்க புரிஞ்சுக்கலாம். பாரதி நாட்டிற்கு உழைத்தல், நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல் அப்படின்னார் NSK. அவர் சொல்கிறார், நான் நாகரிக கோமாளி. நான் யாருன்னு கேட்டா நாகரிக கோமாளி. நாகரிக கோமாளி என்ன செய்ய போகிறோம், சும்மா கிச்சு கிச்சு முட்டுறதா இல்ல, அதெல்லாம் நகைச்சுவை. என்னுடைய என்னன்னு கேட்டா நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேன். என் சேவை எதுக்குன்னு கேட்டா நாட்டுக்கு சேவை செய்ய. அப்படி என்ன சேவை செய்ய போகிறா, எப்படி சேவை செய்ய, ஆட்டம் ஆடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தானையா. அடுத்த அப்படியே பாடுகிறார். அந்த காலத்துல இருந்து ஒருத்தன் இழுக்கிறான் அந்த பாட்டு தொடரலையே. அப்ப NSK சொல்வார், ஓய் நிறுத்தும், அந்த காலத்தை பத்தி பேசுறது போதும், இப்ப இந்த காலத்தை பத்தி பேசும். யாரு சொல்ற, இப்பவும் நம்ம மேடைகள்ல எந்த தமிழறிஞர் நின்றாலும் இன்றைக்கு சர்ச்சை ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்னாள்ங்கிறத விட்டு இறக்கவே மாட்டேங்கிறான். எல்லாம் சரியா இருந்தது மாதிரி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய அடிமைத்தனத்துக்கான அனைத்து விசுக்களும் அப்பதான் போடப்படும். இதை எதிர்த்து ஒரே கேள்வி கேட்ட ஒரே ஒரு சிந்தனையாளர் தெரியாம அவருக்கு NSK-க்கு முன்னாலையும் பின்னாலையும் யாரும் இல்லைன்னு சொல்லணும். அந்த மாதிரிதான் பெரியாருக்கு முன்னாலையும் சரி பின்னாலையும் சரி ஒன்னும் தேறல, ஒன்னும் தேறுற மாதிரி தெரியல. அவர் தான் அந்த கேள்விய சரியா கேட்டார். அந்த காலத்தை பத்தி நிறுத்த இந்த காலத்தை, அந்த காலத்தை பத்தி சொல்றார். மனுஷன மனுஷன் ஏச்சு முளைச்சது அந்த பாட்டு, நிறைய பாட்டு எனக்கு முழுக்க நினைவுக்கு இல்லை.
மனுஷன மனுஷன் ஏச்சு புழைச்சது அந்த காலம், சாத்திரம் படிச்சது அந்த காலம், சரித்திரம் படிப்பது இந்த காலம். படிக்க வேண்டியது சாத்திரம் இல்ல, சரித்திரம். கோத்திரம் பார்ப்பது அந்த காலம், குணத்தை பார்ப்பது இந்த காலம். கோத்திரம் பார்ப்பது அந்த காலம், குணத்தை பார்ப்பது இந்த காலம். திரௌ என்ன மதுரம் கூட பாடுவார், திரௌபதி தன்னை துகில் உறிஞ்சது அந்த காலம், திரௌபதி தன்னை துகில் உறிஞ்சது அந்த காலம், பெண்ணை தொட்டு பார்த்தா சுட்டுப்பிடுவா இந்த காலம். இந்த காலத்துல தொட்டா என்ன நடக்க, சுடுவா. அந்த மாதிரி ஒரு கவிஞ ஆந்திராவில் கத்தார் பாடு, கத்தா இருக்கிற புரட்சி கவிங்க இதே கருத்தை சொன்னான். சொல்றான், பெண்ணே நீ உன்னை பூவால அலங்கரித்தார், உன்னை நகையால அலங்கரித்தார், உன்னை உடையால அலங்கரித்தார், அந்த பெண்ணையார் உன்னிடம் விளையாடுகிறார், நீ உன்னை ஆயுதங்களால் அலங்கரித்துக் கொள், கையில கத்தி எடுத்துக்க. அப்ப உனக்கு இது மாதிரி பாடல் கத்தார் தான் பாடுவார். எனக்கு இங்க தமிழ்நாட்டில் அப்படி ஒருத்தனை பார்க்க முடியல, அங்க கத்தார நான் பார்க்கிறேன். சாய்பாபா அவகாரம் உங்களுக்கு தெரியும், அற்புதமா தான் இந்த பிள்ளையா பால் குடிக்கிற மாதிரி தான் சாய்பாபா ஜனாதிபதியே காலில் விடுகிறார். அந்த அற்புதத்தை கண்ட வேற என்ன தானே அவர் காலில் வந்து விழுகிட்டு இருக்கு. நாம் எல்லாம் நம்முடைய தன்மானம் குறித்தும் நம்முடைய அறிவின் சிறப்பு குறித்தும் ரொம்ப பெருமைப்படலாம். இப்படிப்பட்ட ஜனாதிபதிகள் எல்லாம் நமக்கு வாய்ச்சிருக்கிற ஒன்றுக்காக வேண்டும். சாய்பாபா ஒரு சமயம் காரி போய் கொண்டிருக்கிறாராம், பெட்ரோல் தீர்ந்து போய்விட்டது, கார்ல போகும். டிரைவர் சொல்ற, ஐயா பெட்ரோல் தீர்ந்து போச்சு. பரவாயில்லை, இந்த கேன் இருக்கிறதுல பெட்ரோல் கேன் அதை எடுத்துக்கொண்டு அங்க இருக்கிற கண்மாயில தண்ணி எடுத்து டிரைவர் சாய்ந்தவர் சொன்னார், அவர் எடுத்து வந்தார் இந்த தண்ணீர் கொண்டு வந்து விட்டேன். அந்த கேனில் தன்னுடைய விரலை வைக்கின்றார். யாரு சாய்பாபா? என்ன நடந்தது? அது இயேசுநாதர் மாதிரி ஒரு கதை. இயேசுநாதர் வந்து ஒயின் தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டு பீப்பாயில இருந்த தண்ணியை உற்று பார்த்தாராம். அது என்ன ஆச்சான், அந்த தண்ணீர் மதுரசமாக மாறிவிட்டதுன்னு பைபிள்ல கதை விட்டான். அதே மாதிரி ஒரு அற்புதத்தை நம்ம சாய்பாபா செஞ்சு காட்டுற. இவர் என்ன செய்கிறாரு, அந்த கேன்ல விரல வைக்கிறார். என்ன நடந்தது? தண்ணீர் பெட்ரோலாக மாறி. சாய்பாபாக்தர்கள் உலகம் பூரா புல்லரித்தார்கள், ஆகா தண்ணீர் பெட்ரோலாக சாய்பாபா மாற்றி விட்டார். என்ன மாதிரி ஒரு கலைஞன் கத்தார். அவன் சொன்னான், ஓய் சாய்பாபு, நீ தண்ணிய பெட்ரோலாக மாற்றி விட்டாய் சாய்பாபு, ரொம்ப மகிழ்ச்சி. நாட்டுல பெட்ரோல் பஞ்சம் அதிகமாக இருக்கின்றது, எனவே சாய்பாபா உன்னை தூக்கி கடலில் போடு. பெட்ரோல் பஞ்சம் எழுதி இது கலை செய்யக்கூடிய பணி. கலை என்ன செய்யணுங்கிறத தெளிவா என்னுடைய ஒரு மரபு கத்தா படிச்சாரா பார்த்தாரா எனக்கு தெரியாது. அங்கிருந்தது மேலை நாடுகள்ல சொல்றதா இருந்தா சார்லி சாப்பிள்னு சொல்லணும். அவருக்கு நிகராட்சி சும்மா ஜெரி லூயிஸ் மாதிரி லூசு பிடிச்ச கவி கலைஞன் கிடையாது. சாலி சாப்பி குத்தி கிழித்தான். ஹிட்லர் அந்த பேரை சொல்றதுக்கு உலகம் நடுங்கின காலகட்டத்தில் த கிரேட் டிக்டேட்டர் என்கிற ஒரு அற்புதமான படைப்பின் மூலமாக ஹிட்லரை வந்து உடம்பு பூரா துளை போட்டான். ஹிட்லரை அவனை கொட்டுவா, அவனை நரங்கில் ஒன்று பார்க்கிறேன் அப்படின்னா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சாலி சாப்பி நின்றான். அவருக்கு நிகராக நின்ற ஒரு கலைஞர் யாருன்னு கேட்டா என்ன, கிருஷ்ணன் அவர்கள். இன்றும் அவருடைய பாடல்களுக்கான தேவை இருக்கும். தொழிலாளி வர்க்கத்திற்கு நான் அதைத்தான் சொல்றேன், நீங்க வந்து அந்த பாடல்களை தொகுத்து பாருங்க. பல கூறுகள்ல ஒளிப்படை கிடைச்சிருக்கா பாருங்க. என்ன சொல்கிறார் தோழர்னு சொன்னா, அவர் பாட்டு இங்கே கிடைக்கல. நம்முடைய மிக பெரிய சிறப்பு என்ன சொன்னா, அவர் பாட்டுலாம் நாம வந்து படம் அவருடைய படமே கிடைக்கல. சிலை வைத்திருக்கிறார்கள், ஏதோ நினைவுபடுத்திக்கிறார், படமே கிடைக்கலைங்கிறாங்க. மலேசியா சிங்கப்பூர்ல இருந்துதான் அந்த பாடம் கிடைத்திருக்கிறதுங்கிறாங்க. என்னிடம் ஒரு ஒளிப்பேழை இருக்கு, என்எஸ் கிருஷ்ணனுடைய
பாடத்தை அனைத்து அடங்கிய ஒளிப்பேழை ஒன்றை நான் வைத்திருக்கேன். அதை வந்து நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு பதிவு செய்து கொண்டு என்னிடம் திருப்பி தந்து விட வேண்டும். பாடல்களாக தந்திருக்கிறார். மனித அறிவாலயம் என்பது அந்த பணியில் தொடரக்கூடியதாக அமைய வேண்டும். கலை என்பது மயங்க வைக்கக்கூடியது அல்ல, கலை என்பது உள்ளிக்க வைக்கக்கூடிய பொழப்புக்காக வேண்டி கவிதைக்கு பொய்யழகு சொல்றோம். ஒருபோதும் கவிதைக்கு பொய்மை அழகாக, கவிதைக்கு ஒரே ஒரு அழகு தான் உண்டு, அதற்கு பெயர் உண்மை. நீங்க உண்மையை தான் தேடிச் செல்பவர்களாக இருத்த வேண்டும். அது வந்து தூங்க விடாது, அது விழிக்க வைக்கும். கலீல் ஜிப்ரான் என்கிற ஒரு அரபிக் கவிஞர், அவர் கவிதையில சொல்வான், ஒரு அடிமை தூங்குகிறான், தூங்குகிற அந்த அடிமைய ஒருத்தர் சொல்றான், அவன் தூங்கட்டும், அவன் சுதந்திரத்தை பற்றி கனவு காண்கிறான், எனவே அவன் தூங்கட்டும். ஏன்னா அடிமைக்கு சுதந்திரம் நடக்க போறதில்லை, கனவுலையாவது சுதந்திரத்தை பற்றி அவன் பார்க்கட்டுமே, எனவே அவன் தூங்கட்டும் அப்படின்னு சொல்றான். அப்ப கலீல் ஜிப்ரான் சொல்றார், கனவு காண்பதல்ல சுதந்திரம், எழுப்பி விடு, அவன் விடுதலைக்கு போராடட்டும். இதுதான் கவிதையினுடைய வேலை. கவிதையினுடைய வேலை என்னன்னு சொன்னா எழுப்பி விடணும். இதையே இன்னொரு கவிஞ சொல்லுவான், கொஞ்சம் கற்பனை, மிகையான கற்பனையில தான் அவன் சஞ்சாரம் பண்றான், ஆனா சொல்லக்கூடிய செய்திங்கிறது வேற. ரசூல் கம்சுட்டோ என்கிற ஒரு ருசிய கவிஞர், அவர் கவிதையில சொல்கிறார், ஒரு நாள் நான் ஒரு கனவு கண்டேன். ரசூல் கம்சுட்டோடைய தந்தை ஒரு மிகச்சிறந்த அவார் மொழி கவிஞர், நாட்டுப்புற கவிஞர். அந்த என் தந்தையின் சமாதியின் முன்னால் நான் என்னுடைய கிட்டாரை வைத்துக் கொண்டு பாடினேன். என்ன நிகழ்ந்தது? என் தந்தை தம்முடைய சமாதியில் இருந்து எழுந்து வந்து விட்டார். என்னுடைய பாடல் கேட்டு என் தந்தை என்ன செய்தார்? சமாதியில் இருந்து எழுந்து வந்து விட்டார். அவர் தம் பங்குக்கு தம்முடைய கிட்டாரில் இருந்து பாடத் தொடங்கினார். அவருக்கு முன்னால் இருந்த அவார் மொழியின் மாபெரும் கவிஞர்கள் அவ்வளவு பேரும் தங்கள் தங்கள் கல்லறைகளில் இருந்து எழுந்து வந்து கிட்டாரை வைத்து பாடத் தொடங்கி விட்டார்கள். என் அருமை இளம் அவார் மொழி கவிஞனே, நான் ரசூல் கம்சுட்டோ சொல்கிறார், நான் என்னுடைய கல்லறையில் தூங்கும் பொழுது நீ உன்னுடைய கித்தாரை வைத்து இசைக்க வேண்டும். நான் எழுந்து வரேன். கலை இந்த வேலையை செய்யணும். பணத்தை எழுப்பணும், இருக்கிறவனை பணமாக்கு, இன்னொரு பொருள் உலக மொழிகளே என்னன்னு கேட்டா தமிழ். இந்த அளவுக்கு தமிழ் அவமானப்படுத்தப்படுகின்ற சொந்த மண், அதுல அவனுக்கு உரிமை இல்லை என்று சொல்கிறார். அவன் அதுக்காக நீ போராடும். இங்கு அவன் போராட்டம் சரியா தப்பா? யாரு இங்கு இருக்கக்கூடிய அனைத்து ஆதிக்க நாய்களும் இந்த போராட்டத்தை பற்றி ஆராய்ச்சியை செய்து கொண்டிருக்கின்றன. சோ அங்கு செய்கிறான் குமுதம் இப்ப செய்ய ஆரம்பிக்கிறார். எல்டிடி பயங்கரவாதிகள், அவர்கள் ஒடுக்கப்படுவதுதான் சரி. கேள்வி கேட்கிறார், அவருக்குன்னு ஒரு அம்மாவை கேள்வி கேட்கறதுக்கே அந்த தொலைக்காட்சியில் வச்சிருக்கிறார். கேள்வி கேட்கிற அம்மா, அந்த அம்மா கேட்கிறார், கொழும்பில் எண்ணெய் கிடங்கு பற்றி எரிந்ததே, அதற்கு இந்தியா உதவியது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சோ பதில், அது மிகச்சரியான மனிதாபிமான மிக்க செயலாக, அதைத்தான் செய்ய வேண்டும். ஆனால் எல்டிடி பயங்கரவாதிகள் அவர்களுக்கு உதவக்கூடாது. கொழும்புல எண்ணெய் கிடங்கு பற்றி எரிந்தது, எல்டிடியினர் குண்டு வீசினார்கள். அந்த யுத்தம் தொடங்குறதுக்கு முன்னால
சந்திரிகா அரசு சொன்னது நாங்கள் யாழ்ப்பாணத்தை தாக்க போகின்றோம் யாழ்ப்பாண புறநகர் பகுதிகளை தாக்க போகின்றோம் நீங்க உங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக கோயில்ல பள்ளிக்கூடங்கள்ல சர்ச்சில் அடைக்கலம் புகலாம் உங்களுக்கு ஆபத்து கிடையாது என்று சந்திரிகா அரசு சொன்னது அந்த அம்மா சொன்னது நம்பி அவ்வளவு பேர் என்ன பண்ணாங்க சர்ச்சிலையும் கோயிலையும் போய் அடைக்கலம் புகுந்தார்கள் அங்கு குண்டு வீசியது சிங்கள இராணுவம் அது பயங்கரவாதமாக சோவுக்கு படல அது பயங்கரவாதமாக சோவுக்கு படல எங்கு குண்டு வீசலாம் எங்கு வீசக்கூடாது போருக்கு சில நியதிகள் இருக்கின்றன பெட்ரோல் கிடங்கு என்ன கிடங்குகள் இருக்கிறதா அங்கு குண்டு வீசுவது சரி அது தப்பு கிடையாது பள்ளிக்கூடம் இருக்கிறதா கோயில்கள் இருக்கின்றனவா அங்கு குண்டு வீசக்கூடாது இப்ப யார் பயங்கரவாதத்தில் ஈடுபட்டு இருக்கிறார் சோவுக்கு இது தெரியாது என்று நினைக்கிறீர்களா எவ்வளவு அற்பத்தனமாக நம் தமிழினத்தை பற்றி அந்த தருதலை நினைத்துக் கொண்டிருக்கிறார் நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கரப்பான் பூச்சியினும் கேவலமான அற்ப ஜந்து இவனுக்கு இங்கு ஒரு மரியாதை நகைச்சுவையா போட்டுறான் இந்த நகைச்சுவை என்னை விடுவிப்பதற்கு என்ன செய்தது இது கேள்வி பெண்ணை இழிவுபடுத்துவது உன்னுடைய நகைச்சுவையின் இன்னொரு அவர் படங்கள்ல ஒரு தாலி இருந்த பெண் என்று சொன்னால் அதை இந்த முண்டைக்கிற சொல்லை பயன்படுத்திய தாக்கி என்எஸ்கேட்ட இருந்து அப்படி ஒரு சொல்லு வந்து என்எஸ்கேட்ட இருந்து அப்படி ஒரு சொல்லு வந்து இந்த மாதிரி இழிவுபடுத்தக்கூடிய பெண் விடுதலைக்காக அவர் வந்து ஆண் பெண்ணும் சமங்கிற கருத்தை முதல்ல சொன்னவரே அவர் தமிழினத்தினுடைய பெருமையை பார்த்தவர் அவர் இப்படி ஒரு அறிவு சார்ந்த ஒரு கலைஞர் அவருடைய இந்த உள்ளாங்கில நான் கலையினுடைய பயம் அறிவை வளர்ப்பதுதான் என்று சுட்டி காட்டுவதற்கு நான் விரும்புகிறேன் அது உணர்வையும் வளர்க்கும் வெறும் உணர்ச்சி மயக்கத்துல மட்டும் வச்சிருக்க கூடாது நம்ம பல நடிகர்கள் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் கேட்டா உணர்ச்சியில மட்டும்தான் நம்ம மக்களை வைத்திருக்கிறார் ரஜினி அதைத்தான் செய்கிறார் கமலஹாசன் அதைத்தான் செய்கிறார் மற்ற நடிகர்களும் அப்படி செய்வதற்கு தான் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார் வேற ஒன்றும் மாறிலாம் செய்வதற்கு இல்லை அதை செய்வதற்கு தான் அவர்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் குருவி புணர் படம் பார்க்க அண்மையில் தீவிரவாதிகளை எதிர்க்கிறார் காவல்துறை அதிகாரி நான் குருதிப்புணல் மட்டும் படம் மட்டுமல்ல நான் தியேட்டர்ல போய் பார்க்கறது ரொம்ப குறைவு வீட்டு தொலைக்காட்சிகள் தான் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உட்கார்ந்து பார்ப்பேன் பல சமயங்களில் இப்பொழுது தமிழ் திரைப்படங்களில் தீவிரவாதிகள் வருகிறார் ஆனா இத்தனை படங்களை பார்த்து விட்டு நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா தீவிரவாதிகள் யார் தமிழ் திரைப்படங்களை பார்த்து நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா தீவிரவாதிகள் யார் அதற்கு தமிழ் திரைப்படம் இதுவரையில் குருதிப்புணல் உட்பட அனைத்து படங்களும் எனக்கு சொல்லக்கூடிய விடை என்னவென்றால் தீவிரவாதிகள் என்றால் தீவிரவாதிகள் என்றால் தீவிரவாதிகள் அவன் ஒண்ணும் கிடையாது அவன் எதுக்காக ஆயுதம் தூக்கினா அவன் ஆயுதம் தூக்குவான் அவன் தீவிரவாதி கொலை செய்கிறான் எதற்கு ஒரே பதில் கோபல் சுவாமிநாதன் அவருக்கு மேல எனக்கு மரியாதை உண்டு அவருடைய மனித உணர்வு ஜனநாயக பண்பு அனைத்துக்கும் நான் மரியாதை செலுத்துகின்றேன் அவருடைய இறந்த நாள் கூட்டத்தில் நான் பேசினேன் எனக்கு நெருங்கிய நண்பர் என்னுடைய நேர்காணல சுபமங்களாவில் நான் பார்ப்பனர்களுக்கு எதிராக வைத்த கருத்தை அப்படியே அவர் வெளியிட்டார் அந்த ஜனநாயக உணர்வை நான் மதிக்கிறேன் ஆனா அவருடைய அனல் காற்று படத்துல ஒரு காட்சி வருகிறது என்னது பள்ளிக்கூடத்து குழந்தைகள் ஒரு சுற்றுலாவை முடித்துவிட்டு ஒரு பேருந்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது தீவிரவாதிகள் வழியில ஒரு பாலத்துல வெடிகுண்டு வைக்கிறார் அந்த வெடிகுண்டு வெடித்து பள்ளி குழந்தைகள் அவ்வளவு பேரும் இறந்து போயிட்டார் எங்க அனல் படத்துல குருதி புணல்ல பள்ளிக்கூடத்து குழந்தைகள் வருகிறார்கள் சுற்றுலாவை முடித்து விட்டு வருகிறார்கள் கூட கோபல் சுவாமினால அந்த குழந்தைகள் என்ன பாட்டு பாடினாங்கிறது எனக்கு சொன்னது நினைவில்லை இப்ப அண்மையில பார்த்ததுனால இவர்கள் சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்து சுத்தான் அமாரா
அது ஹிந்தியில பாடினா தான் உங்களுக்கு நாட்டுப்பற்று வேலை. தமிழ்லையும் அதே அர்த்தத்துல பாரதியார் பாடி இருக்கிறார், பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. இதே ஆனா தமிழ்ல பாடினா பாரத நாடு கிடங்காதே. அதனால சாரே ஜஹான்சே அச்சான்னா பாடம். அந்த குழந்தைகள் பாடி வருகிறார்கள், பாம் அடிக்கிறது இறந்து போகிறார்கள். கோமல் சுவாமிநாதனுக்கு கமலஹாசனுக்கு ஒரே கற்பனை. தீவிரவாதிகளை பத்தி சொல்லுங்கள், பள்ளிக்கூடத்து குழந்தைகள் வர வேண்டும், பேருந்தில் வர வேண்டும், ஒரு வெடிவிட்டு வைத்திருக்க வேண்டும், அந்த பேருந்து கடந்து சொல்லும் பொழுது அதை வெடிக்க வேண்டும், குழந்தைகள் ஐயோ அம்மா ஆவென்று உடல் துடிக்க சிதைந்து சிதறுதல் வேண்டும். அதை பார்த்த உடனே நம்முடைய தாய்க்குளோ, நம்முடைய தந்தைக்குளோ, நம்முடைய சகோதரர்களோ ஐயோ இப்படி செய்து விட்டார்களே தீவிரவாதிகள் அப்படின்னு அடுங்கணும். எந்த பள்ளிக்கூடத்து குழந்தைகளுடைய பேருந்துகளுக்கு தீவிரவாதிகள் வெடி வைத்தார்கள் தமிழ்நாட்டில் சொல்லுங்க. முதல்ல வெடிகுண்டு பண்பாட்டை பரப்பியவன் யாரு? அந்த குழந்தை நல்லா கேட்கட்டும், யார் பரப்பினார் அதை? இந்திரா காந்தி கைது செய்யப்பட்ட ஒரு காலம் நீங்கள் நினைவு கூறுங்கள். அவர் தேர்தலில் தோக்கடிக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார். அவர் மகன் பெரிய புரட்சியாளராக நின்று பெரிய பெரிய இயக்கங்களை எல்லாம் சஞ்சய் காந்தி நடத்தினார். ஒரு இந்திய விமானத்தை பாகிஸ்தானுக்கு கடத்தினார். அங்க வடக்கே இங்கு நம்ம தமிழ்நாட்டில் நாகர்கோயில்ல ஒரு பேருந்துக்கு வெடிகுண்டு வைக்கப்பட்டது. அந்த வெடிகுண்டு தாக்குதலில் 5 பயணிகள் இறந்து போனார்கள். உண்டா இல்லையா? நம்ம பசி அதாவது பா சிதம்பரம் அவர் என்ன சொல்றாரு கேட்டா, மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுனாலதான் தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் பரவியது. வார்த்தை நல்லா இருக்கு, ஆனால் வெடிகுண்டு கலாச்சாரத்துக்கு உன்னுடைய சொற்களில் சொல்வதாக இருந்தால் பசியே யார் முதல்ல வித்துட்டார்? யார் வித்துட்டது? நீ அல்லவா? அஹிம்சா மூர்த்திகள் வன்முறையில ஒருபோதும் நம்பிக்கை இல்லாத வெங்காயங்கள். நீ வந்து பாம் வைத்தாய் என்றால் உன்னை எதிர சேர்க்கிறது? ஆனா நான் மறந்துருங்க எதிர்பார்க்கிறாங்க. நீ பேருந்துல வெடிகுண்டு வைத்து அங்கு 5 பேர்கள் செத்து போனத தமிழ் மக்கள் மறந்து போய்விடவில்லை. ஏனென்றால் இது அஹிம்சா மூர்த்திகள் வைத்த வெடிகுண்டு, அன்னை இந்திரா காந்திக்காக வைத்த வெடிகுண்டு. அவருக்கு வைக்காம நாங்க யாருக்கு வெடிகுண்டு வைப்போம்? அவங்களுக்கு தான் வைப்போம். அந்த அம்மா கைது செய்யப்பட்டால் ஒரு 5 பேர் சாக வேண்டும். அந்த அம்மாவை எவனோ ஒருத்தர் சுட்டுக் கொண்டு விட்டான் என்றால் ஒரு 5000 சீக்கியர்கள் சாக வேண்டும். செத்து போனால என்ன சொல்வோம்? பெருமரம் சாய்கின்றது, சலசலப்பு ஏற்படத்தான் செய்யும். நாங்க கொள்ளத்தான். யார் கொலை செய்வார்? இந்திராவுடைய மகன் செய்வார், அவருடைய அமைச்சர்கள் செய்வார், அவர்கள் நாட்டு முதல் குடிமகனுடைய மருமகன் செய்வார். செய்யலையா? உங்களுடைய கைகள் இரத்தக்கரை பிடித்த கைகள். நீங்க யாரை பார்த்து கொண்டு வன்புறவாதி, பயங்கரவாதி, வெட்கமா இல்லை? இந்த சூழல் இந்த திரைப்படங்கள்ல நடந்து கொண்டிருக்கின்றன. குருதிப்புணல் படம் உட்பட பொய்மையை காட்டுவது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கலை என்பது விழிப்படையை செய்வது, அது உண்மையை காட்டும். சத்யஜித்ரே வங்காளத்தை சேர்ந்த ஒரு மாபெரும் கலைஞர் இறந்து போயிட்டார். அவர் படத்துல பிரதித்வதந்தி என்கிற ஒரு படம், எதிரொலி அப்படின்னு அர்த்தம். அதுல வந்து சில காட்சிகளை காட்டுவார். ஒரு கலைஞர் சத்யஜித் மார்க்சிஸ்ட் கிடையாது, சத்யஜித் நக்சலைட் கிடையாது, அவன் ஒரு ஆர்டிஸ்ட், வெறும் ஆர்டிஸ்ட், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. அவருடைய படத்துல ரெண்டு ஒரு காட்சிகளை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். முதல்ல ஒரு நேர்காணல், பதவிக்காக வேண்டி பேட்டிக்காக வேண்டி ஒருத்தன் போறான். போகும் பொழுது அவனை பார்த்து அந்த அதிகாரி கேள்விகள் கேட்கிற, படிப்பு இதெல்லாம் என்னன்னு கேட்டு அந்த இளைஞனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். சுதந்திரம் அடைந்த சமயத்தில் யார் என்று கவர்னர் ஜெனரலாக இருந்தது? கேள்வி. Who was the governor general at the time of independence? அந்த இளைஞன் அந்த அதிகாரியை பார்த்து கேட்கிறான், சார் ஹூஸ் இண்டிபெண்டன்ஸ், யாருக்கு சுதந்திரம் வந்து? யாருக்கு சுதந்திரம் அவன் கேட்கிறேன். அடுத்தாப்போ அவன் கேட்கிறான், இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த நிகழ்ச்சியாக நீங்கள் எதை கருதுகிறீர்கள்? இந்த இளைஞன் பதில் சொல்கிறான், வியட்நாம் யுத்தத்தை பற்றி.
யுத்தத்தை தான் நான் கருதுகிறேன். அப்படி எது நாம் நடந்த காலகட்டம். இப்ப சொல்றதா இருந்தா ஒரு நல்ல உணர்வுள்ள இளைஞன் ஈழப்போர் என்று சொல்லுவோம். ஆனா அப்படி இளைஞர்கள் வந்து சொல்லணும், நம்மளுக்கு அதை கேட்டுக்கிறது. அவன் அதை சொல்றான். அப்ப அந்த அதிகாரி கேட்கிறான், எப்ப வியட்நாம் யுத்தத்தை பற்றி சொல்கிறார். மனிதன் நிலவில் கால் வைத்தது மாபெரும் இந்த நூற்றாண்டு நிகழ்ச்சி அல்லவா. அதற்கு அந்த இளைஞன் பதில் சொல்வான், நிலவுல கால் வைத்தது ஒரு டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், தொழில்நுட்ப முன்னேற்றம். ஆனால் வியட்நாமிய போர் என்பது விடுதலையின் மாசாணி. ரத்தம், கண்ணி, வியர்வை, உணர்வு ஆகியவற்றின் மகாகாவியம் அது. எனவே அதைத்தான் நான் மேலானதாக கருதுகிறேன். அதிகாரிக்கு இவ்வளவு போதாதா? அறிவு கம்யூனிஸ்ட், நீ ஒரு கம்யூனிஸ்டா என்று அந்த இளைஞனை பார்த்து கேட்கிறான். அதற்கு அவன் பதில் சொல்வான், இவ்வளவையும் சொல்வதற்கு ஒருவன் கம்யூனிஸ்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, மனிதனாக இருந்தால். இது சத்யஜித் ரே சித்தரித்த ஒரு இளைஞன். அதே படத்தில் ஒரு நக்சல்பார் இளைஞன் வருவான், அவனை காவல்துறையினர் பிடித்து இழுத்துக் கொண்டு போகிறார்கள், அவனை நிறுத்தி வைத்து சுடுகிறார்கள். துப்பாக்கி முனையில் அவன் சிரித்தபடி தன்னுடைய வார்ப்பை திறந்து காட்டுகிறான். நக்சல்பாரியை கேவலப்படுத்துற சத்யஜித் அவன் கலைஞன். அவன் வந்து விதி நம்பிக்கையை எடுத்தாலும் அதையும் உண்மையாக சித்தரிப்பான். ஒரு நக்சலைட் இளைஞன் எடுத்தாலும் அவனே இளைஞன் உண்மையாக சித்தரிப்பான். இவன் போலி. தமிழ்நாட்டில் கிராஃப்ட்மேன் இருக்கிறார்கள், நோ ஆர்டிஸ்ட். இங்கு தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள், கலைஞர் ஒருத்தன் கிடையாது. ஒருவன் அவ்வளவு பேரும் வியாபாரி, அவ்வளவு பேரும் வியாபாரி. இதான் அங்கே இங்கே இருக்கக்கூடிய வேறுபாடு. அவ்வளவு பேரும் வியாபாரிகளாக இருக்கிறார்கள். ஒரு கூட்டத்தில் நம்ம அறிவுமதி கலைஞர் அறிவுமதி தான் சொன்னார், நம்முடைய திரைப்பட இயக்குநர்கள் அவ்வளவு பேரும் மார்க்சிஸ்டுகளாக மாறணும் அப்படின்னு சொன்னார். நான் அவருக்கு சொன்னேன், இல்லை இல்லை, நம்முடைய திரைப்பட இயக்குநர்கள் திரைப்பட கலைஞர்கள் எல்லாம் உண்மையான கலைஞர்களாக இருந்தால் அது எங்களுக்கு போதும். அவங்க மார்க்சிஸ்டா இருக்கலாம். அது என்ன உண்மையான கலைஞர் என்பதற்கு மார்க்சிஸ்ட் என்பதற்கு என்ன அர்த்தம்? என்னை பொறுத்த மட்டும் ரெண்டுக்கு வேறுபாடே கிடையாது. ஒருத்தர் மார்க்சிஸ்டா இருக்கிறான்னு சொன்னா அவன் எடுத்துக்கொண்ட செய்திக்கு உண்மையா இருக்கிறான்னு அர்த்தம். ஒருத்தர் உண்மையா இருக்குன்னு சொன்னா அவனை நான் மார்க்சிஸ்டாக ஏற்றும். அவன் உண்மையா இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? தான் எடுத்துக்கொண்ட செய்திக்காக எந்த விஷயத்தோடும் காம்ப்ரமைஸ் செய்து கொள்ள மாட்டான், சமரசம் செய்து கொள்ள மாட்டான். ஒரு கலை செய்தியை சொல்லுகிறான் என்று சொன்னால் அவனுடைய சகல பரிமாணங்களையும் அனைத்து பரிமாணங்களையும் அவன் காட்டுவதற்கு முயற்சி செய்வான். இப்பேற்பட்ட கலைஞர்கள் நமக்கு இல்லாமல் போய்விட்டார். நான் நிறைய சொல்லணும், நேரம் இல்லை. அன்பார்ந்த தோழர்களே, இந்த ஒரு சொல்லுடன் என்னுடைய இதை முடித்துக் கொள்கிறேன், இன்னும் உரையை முடித்துக் கொள்கிறேன். நீங்க கலை அறிவுக்குரியது என்று நம்புவீர்களேயானால் அந்த தேடுதலை தீவிரமாக, அந்த தேடுதலை தீவிரமாக. உண்மையான கலைஞர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள், அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். புஷ்பவனம் புதுசாமி அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பாராட்டுகள் கிடைத்திருக்கின்றன. ஆனால் அது ஒரு உண்மையான கலைஞருக்கு இன்னும் வேணும்னு நான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் அவருக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னன்னு சொன்னால், நீங்க நாட்டுப்புற கலைகளை கவிதைகளை சொல்லும் பொழுது அதனுடைய நயம் அழகு இவற்றை ரொம்ப அற்புதமாக சித்தரிக்கிறீர்கள். அது எங்கள் காலத்தில் எங்களுக்கு கிடைத்த பேர், அதற்காக உங்களுக்கு எங்களுடைய பாராட்டு. ஆனால் நாட்டுப்புற கலைகளில் இன்னொரு பண்பு என்னன்னு சொன்னால் போராட்டம். வெள்ளக்காரன் இங்க வந்தான்னு சொல்லும் பொழுது ஏடு பிடித்து முதல் கவியை எவன் எழுதுனான்னு எனக்கு தெரியல. ஏடறியாத கிராமத்து பொம்புல ஒருத்தி தான் வயல்ல நின்று வண்ணா ஊராங்குறான் தோட்டத்துல ஒருத்தம் போட்டான் அப்படின்னு காசு திரண்டா அப்படின்னு சொல்லி காய்கறி போட்டான் வெள்ளக்காரன். வெள்ளக்காரன் பணம் கள்ளப்பணம் அது வே யாரு இவ பாட முடிஞ்சது? இது நாட்டுப்புற பாடக்கூடிய உள்ளார்ந்த மரபு. பெண் அவ இப்படித்தான் இருக்கணும். இவங்க இலக்கியம் பூரா சொல்லுச்சு. எனக்கு எந்த ஏடு இருந்த இலக்கியத்துக்கு வெளியே அவ்வளவு மரியாதை கிடையாது, இன்க்ளூடிங் திருக்குறள் உட்பட. மன்னித்து கொடுங்க, நான் வாங்க பண்ணலாம். ஏன்னா பெண்ணை வந்து அது வந்து ஒரு ஆணுக்கு இசைந்தவளாகத்தான் எல்லா இலக்கியமும் பாருங்க, விடுபட்டவளா பார்க்கல. இங்க நம்ம நாட்டுப்புற பாடல்களுக்கு தெரியாது இல்லை, நான் சொல்லி காட்டுறேன் அவ்வளவுதான். நம்ம இவங்களுக்கான சொல்லி காட்டுறேன். நாட்டுப்புற பாட்டுல கணவன் வந்து அநியாயம் பண்ணான், சோறு சரியில்லை, புளி சரியில்லை, உப்பு சரியில்லை என்று அவன் பேசிக்கிட்டே இருக்கிறான். அவன் சொல்றான் நாட்டுப்புற பாட்டு தலை. இங்க ஏட்டுப்புற இலக்கியத்துல தாலி ரொம்ப உன்னதமானது. நாட்டுப்புற பாட்டு தலைவி சொல்ற, ஆக்குன சோத்துக்கு உண்ணாம பேசுனா இந்தாடா மாமா உன் தாலி, தாலி வாங்கிட்டு போறோம், தாலி எனக்கு தேவையில்லை. இந்த செய்தியை இப்படி ஒருத்திய நீங்க இங்கதான் பார்க்க முடியும். இந்த போரா பெண் விடுதலைக்கான கூறுகளும் அடிமைத்தனத்துக்கு நிறைய இருக்கும், விடுதலைக்கான கூறுகளும் இருக்கின்றன. இவற்றையும் உங்களுக்கு தான் நான் யார்கிட்ட கேட்க முடியும்.
இவற்றை நீங்கள் எடுத்துச் சென்று சொல்ல வேண்டும். இதன் மூலமா நம்ம மக்களுக்கு இந்த மாதிரி பண்பாட்டு வழிதான் எதுல போய் சேரும். அது உங்களுக்கு அருமையாக வாய்ப்பு. இவற்றையும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை விடுக்கிறேன். நிர்வாணமாக இருப்பதை பார்த்து மீண்டும் கடலுக்குள்ளேயே சென்று விட்டவர். ஆமாம், நமது மக்கள் கவிஞர் அவர்கள் உரட்சி பெருக்கோடு இன்னும் சற்று மேலே போக நினைத்தார். இன்னும் வளர்ச்சி பெறாத தமிழக சினிமா கலைஞர்கள் இளம் பிராயத்திலேயே இருக்கின்றார்கள். பருவமடைந்து பக்குவமான ஆடை புனைந்து ஒருவனுக்கு கழுத்தை நீட்டி வாளை சுட்டுக் கொள்ளும் அளவிற்கு அந்த பெண் பக்குவப்படவில்லை என்பதை போல நமது மக்கள் கவிஞர் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய கலைஞர்கள் தன்னுடைய கலையை காசுக்கு விற்றுக் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் பக்குவப்படவில்லை என்பதை நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். எங்கள் மக்கள் கவிஞர் எப்பேற்பட்ட கலையை இந்த நாட்டிலே காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, எப்படி அந்த கிட்டார் கதையை சொன்னாரே, அப்படிப்பட்ட கலையை உருவாக்க நாங்கள் முயற்சி செய்வோம். நமது தோர தண்டபாடி அவர்கள் வாழ்த்து பேசி தூவாடி போட்டுவார்கள். விட வேண்டியவர்களுடைய காலிலே நிச்சயமாக நாங்கள் விழுவோம். ஐயா அவர்கள் காலையில் நம்முடன் கருத்துரையாடினார். மாலை நேர இந்த நிகழ்ச்சியில் வழிந்துரையாட வந்திருக்கிறார். ஐயா அவர்களை பற்றி இங்கே இருக்கக்கூடிய காலையிலிருந்து இருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும். கலைவாணர் அவருடன் நெருங்கி பழகியவர். அவருடைய கருத்துக்களை ஏற்று இன்றைக்கும் கூட தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் அவர் நடத்துகின்ற நிகழ்ச்சிகள் அனைத்திலும் கலைவாணருடைய கொள்கைகளை மறக்காமல் மக்களுக்கு புகட்டி வருகிறார். அப்படிப்பட்டவர் இன்றைக்கு நமது நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருப்பது நமது நாம் கட்டியிருக்கின்ற அமைப்புக்கு மிகவும் பெருமையாகும் என்று கூறி ஐயா அவர்களை பேச வருமாறு அழைக்கின்றேன். அருமை பெரியவர்களே, இங்கே போர் முரசு முழங்கிய பிறகு ஒரு பறைமுரசு இங்கே கொட்டுவதால் என்ன பயன் விளைந்து விடப்போகிறது என்பதிலே எனக்கு கொஞ்சம் ஐயம். போர் முரசு முழக்கியிருக்கிறது. அந்த போர் முரசிலே ஒன்றுதான் பறைமுரசும். ஆகவே இங்கே நீங்கள் கூடியிருக்கிறீர்கள். கலைவாணர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவிலே கூட்டம் குறைவாக இருக்கிறதே, இப்படியெல்லாம் நாங்கள் பெரும்பாடுபட்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இங்கே வர வேண்டிய நண்பர்கள் வரவில்லையே என்றெல்லாம் அன்புக்குரியவர் வருத்தப்பட்டார்கள். அப்போது எனக்கு ஒரு நிகழ்ச்சி தான் நினைவுக்கு வந்தது. தந்தை பெரியார் அவர்கள் கோவையிலே உள்ள அமராவதி என்ற ஊரிலே தந்தை பெரியார் அவர்கள் பேசினார்கள். வெறும் 20 பேர் தந்தை பெரியார் அவர்களுடைய பேச்சை கேட்க அங்கே கூட்டத்திற்கு வந்தவர்கள் 20 பேர். அந்த 20 பேருக்காக தந்தை பெரியார் அவர்கள் 2 மணி நேரத்திற்கு மேலாக பேசினார்கள். பெரிய பெரிய கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். தங்களுடைய சிந்தனையிலே வளர வந்த அத்தனை கருத்துக்களையும் தந்தை பெரியார் அவர்கள் சொல்லி முடித்து பேச்சை முடித்த பிறகு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தவர்கள் வந்து கேட்டார்கள், ஐயா பெரும் கூட்டம் கூடியிருக்கிற கூட்டத்திலே நீங்கள் 1 மணி நேரம் பேசினால் போதும் என்று சொல்லுவீர்கள், ஆனால் இங்கே 20 பேர் தான் இருக்கிறார்கள். இந்த 20 பேருக்காக மூச்சை பிடித்துக் கொண்டு
இப்படி 2 மணி நேரம் பேசி இருக்கிறீர்களே ஏயா இப்படி பேசுறீங்க அப்படி கேட்டபோது தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள் நான் பெரும் கூட்டத்திலே பேசுகிறேன் என்றால் அதிலே பலதரப்பட்ட மக்கள் வருவார்கள் இவருடைய பேச்சு கேட்க வேண்டும் என்று வந்தவர்கள் குறைவாக இருப்பார்கள் ஆனால் இப்படி வேடிக்கை பார்க்க வந்தவர்களும் இருப்பார்கள் ஆகவே நான் அதுக்கு இந்த கூட்டத்திலே 1 மணி நேரம் பேசினா போதும் ஆனா இந்த 20 பேர் இங்கே கூடி இருக்கிறீர்களே இந்த 20 பேரும் என்னுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்பதற்காகவே கூடியிருந்தார்கள் ஆகவே தான் நான் 2 மணி நேரம் அவர்களுக்காக பேசினேன் அந்த 20 பேரும் சென்று 200 பேருக்கு இந்த செய்தியை சொன்னார்கள் சொன்னார்கள் என்றால் எம் கொள்கை பரவும் ஆகவே தான் 2 மணி நேரம் நான் பேசினேன் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னதாக வரலாறு இருக்கிறது அதுபோல இங்கே நீங்கள் கூடி இருக்கிறீர்கள் கூட்டம் குறைவாக இருந்தாலும் கூட நீங்கள் அத்தனை பேரும் கலைவாணர் அவர்களுடைய நினைவிலே ஆழ்ந்திருக்கிறீர்கள் பற்றி வைத்திருக்கிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் இங்கே எனக்கு முன்பு பேசிய புரட்சிக்கவி அவரையும் புரட்சிக்கவி என்று சொல்லலாம் ஆகவே புரட்சிக்கவி அவர்கள் இங்கே எடுத்து சொன்னார்கள் எவ்வளவு பெரிய கருத்துக்கள் இந்த உலகத்திலேயே ரெண்டே ரெண்டு பேருக்கு தாங்க செலவச்சிருக்காங்க நடிகர்கள்ல ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் செல கதாநாயகனாக நடித்தவர்களுக்கு அதாவது படத்துறையிலே கதாநாயகனாக முன் கதாநாயகியாகவும் நடித்தவர்கள் நிரம்ப பேர் இருக்கிறார்கள் என்றாலும் கூட அவர்களுக்கெல்லாம் சில இல்லை ஆனால் ஒரு நகைச்சுவை நடிகருக்கு மட்டும் செலவைத்திருக்கிறார்கள் என்றால் வெளிநாட்டிலே சார்லி சாப்ளின் அவர்களுக்கும் நம்முடைய தமிழ்நாட்டிலே கலைவாணர் அவர்கள் கொடுத்தி கரம் சிவந்த குமணன் வழியில் வந்த நடிப்பு கலைஞனுக்கு நகைச்சுவை மன்னருக்கு சிலை எடுத்து பெயர் எடுத்தார் சிந்தன சிற்பி என்னுடைய வில்லு பாட்டுல வர்ற பாட்டு சிலை எடுத்து பெயர் எடுத்தார் சிந்தன சிற்பி அந்த கலையுலக தலைமகனை கருத்தில் நிலைநிறுத்தி சிலை எடுத்து பெயர் எடுத்தார் சிந்தன சிற்பி அந்த கலையுலக தலைமகனை கருத்தில் நிலைநிறுத்தி ஊரறிய வாண்டவனை உலகறிய வாண்டவனும் ஊரறிய வாண்டவனை உலகறிய வாண்டவனும் பாராட்டி சிலை ஒன்று எடுத்தார் சுற்றுப்பயணத்தையே விரைவில் செய்து முடித்தார் கலைவாணர் அவர்களுக்கு கலைவாணர் அவர்கள் கலந்து கொண்ட பொது நிகழ்ச்சி தாராபுரத்திலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் உருவப்படத்தை திறந்து வைத்ததுதான் கலைவாணர் அவர்கள் கலந்து கொண்ட கடைசியான பொது நிகழ்ச்சி அதுபோலவே பேரறிஞர் அண்ணா அவர்களும் கலந்து கொண்ட கடைசி பொது நிகழ்ச்சி இங்கே எழுந்து நிற்கிற நம்முடைய கலைவாணர் அவர்கள் சிலையை திறந்ததுதான் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு கடைசி நிகழ்ச்சி இப்படி பெரும் பாராட்டை பெற்றவர் அவரை பற்றி நாளெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் எனக்கு தெரிந்த மட்டிலே நீங்க பகுத்தறிவு கருத்துக்களை எடுத்து சொல்லுவதிலே கலைவாணரை போல யாரும் அந்த பாதிக்கப்படுவராய் இருந்தால் கூட முதல்ல சிரிச்சு விட்டு தான் அதுக்கப்புறமா அவன் சிந்திப்பான் அட நம்ம பத்தி தான் சொல்றா போட்டு அப்படின்னு பாருங்க ஜெகதல பிரதாமன் படம் அந்த படத்துல விருப்பம் இல்லாத பெண்ணை கலைவாணருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்றாங்க அப்ப வந்து கலைவாணர் அவர்கள் ஒரு கோவில் பக்கமா வந்து ஒளிஞ்சுக்குவார் ஒரு சிலை பக்கமா அங்க ஒளிஞ்சுகிட்டு அப்ப அந்த சிலையை வச்சுக்கிட்டு ஒரு பாட்டு பாடுவாரு உளி கொண்டு ஒரு சிப்பி அழகுண்டு பண்ணிய கருங்கல் தெய்வங்களே உளி கொண்டு ஒரு சிப்பி அழகுண்டு பண்ணிய கருங்கல் தெய்வங்களே இருந்தால் அருடன்னு செய்யுங்களே இருந்தா அருடன்னு செய்யுங்களே அங்க சொல்லுவாரு மொச்சப்பட்ட பள்ளி மூக்கு அற மூக்கி